வணக்கம். ஸோ வேர்ட்ஸ் அனலாகி ரீசனிங்கில் பார்க்கக்கூடிய டாபிக், எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஒரு டாபிக் தான் இந்த டாபிக். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லேவரி லிபரிட்டி ஹேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லேவரினா அடிமைத்தனம் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். அடிமைத்தனத்திலேருந்து சுதந்திரம் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹேட்லேருந்து என்ன மாதிரி வரும், இப்போ ஹேட்னா வெறுப்பு, இப்போ வெறுப்புங்கிறதுக்கு என்ன மாதிரி இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே அடிமைத்தனத்தையும் சுதந்திரத்தையும் எந்த மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க, அதாவது எதை வச்சு ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போ அடிமைத்தனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடிமை இருக்குது, அதாவது இதாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கிறதுலேருந்து சுதந்திரம், அடிமைத்தனத்துலேருந்து சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ அடிமைத்தனத்துலேருந்து சுதந்திரம் கிடைக்கிற ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ வெறுப்புலேருந்து ஆப்போசிட் என்ன வரும், வெறுப்புலேருந்து ஆப்போசிட் என்னன்னா இதுதான் வரும். ஏதாவது நிக்கில் கொடுத்துருக்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, பேர்சன், மேரேஜ், ஸ்விம், லவ், ஓகேவா? ஸோ இது வெறுப்புங்கிறது ஒரு எமோஷனலான ஃபீலிங். ஸோ இந்த எமோஷனல் இன்னொரு எமோஷனல் தானே கனெக்ட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது பேர்சன் நபர் சொல்லியிருக்காங்க, இது வராது. மேரேஜுங்கிற திருமணம் சொல்லியிருக்காங்க, அதுவும் வராது. அடுத்தது ஸ்விம் அதுவும் வராது. பட் லவ்ங்கிறது வரலாம், ஓகேவா? ஸோ வெறுப்புலேருந்து லவ், அதாவது காதல்னு சொல்லக்கூடியது வரலாம், ஓகேவா? ஸோ மற்ற எதுவுமே வராது. அப்போ அடிமைத்தனத்தை சுதந்திரத்தோடு ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வெறுப்பு கூட பார்த்தீங்கன்னா இந்த காதலை தான் ரிலேட் பண்ண முடியும், ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூ டெல்லி இந்தியா, ஓகே? நியூ டெல்லியை பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ நியூ டெல்லி இந்தியா. அப்புறம் இங்கே கியூ இருக்குது, இங்கே கொஸ்டின் மார்க்கு, ஓகேவா? ஸோ அப்போ கியூ அப்படிங்கிறதுக்கும் இங்கே கொஸ்டின் மார்க்கும் இருக்குது, ஓகே? அப்போ புதுடெல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. அப்போ இந்தியாவும் புதுடெல்லியும் எந்த மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய தலைநகர் தான் இந்த புதுடெல்லி, ஓகேவா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தலைநகர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்போ அதே மாதிரி தான் இங்கே இந்த கியூ அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாடுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ், ஓகேவா? ஸோ தலைநகர் வச்சுங்களேன். அப்போ அந்த நாடு என்னங்கிறத, அதாவது கண்ட்ரி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரஷ்யா, மங்கோலியா, மால்டோவா அண்ட் உக்ரைன், ஓகேவா? ஸோ அப்போ இந்த கியூ அப்படிங்கிறது எந்த நான் கீழே கொடுத்துருக்கேன், எந்த கண்ட்ரியோட தலைநகர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே கீழே கொடுத்துருக்கதில் கியூ அப்படிங்கிறது ஆப்ஷன் ஃபோரில் இருக்க உக்ரைனுடைய தலைநகர் தான் கியூ, ஓகேவா? ஸோ உக்ரைன் தான் பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர். நியூ டெல்லி இந்தியாவோட ரிலேட் பண்ணது அப்படின்னா தலைநகரை வச்சு என்ன கண்ட்ரி அப்படிங்கிற ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கியூவோட பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைனை ரிலேட் பண்ணது, உக்ரைனுடைய தலைநகர் தான் இந்த கியூ, ஓகேவா? இப்போ கியூ தான் இந்த இடத்துல வரும். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் தான், ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ், இங்கே என்ன சக்ஸஸ், ஃபெயிலியர், ஓகேவா? ஸோ இது ரெண்டே ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ வெற்றி, தோல்வி, ஓகேவா? இதை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறத இங்கே எப்படி நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேவா? ஸோ இப்போ வெற்றிங்கிறது வெற்றிக்கு ஆப்போசிட்டாக தானே தோல்வி இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? வெற்றி அதுலேருந்து ஆப்போசிட்டு தோல்வி, ஓகேவா? வெற்றி பெறா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க தோல்வி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் தான் நடக்கும், ஓகேவா? இந்த இதை ரெண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு செகண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே? அதே மாதிரி தான் இங்கே ஒரு வேலை அப்படின்ட்டு இருக்கா. அப்போ ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் என்ன மாதிரி வரலாம், கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அர்ஜென்ட்லி, டெஃபினெட்லி, கிராப்ஸ், ப்ரொமோட்லி, அதாவது அவசரமாக, கண்டிப்பாக, ஒரு வேலை, உடனடியாக அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்படி கொடுத்தாலுமே நமக்கு என்ன தேவை, ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கான ஆப்போசிட். ஒரு வேலை அப்படின்னாவே நம்ம எப்படி யோசிப்போம், சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம், ஓகேவா? அப்போ ஒரு வேலை அப்படின்னாவே சந்தேகமாக பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் தான், ஓகேவா? ஸோ அதுதான் வந்துன்னா ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரியான ரிட்டர்ன்ல நம்ம சொல்லிடுவோம், ஓகேவா? அப்போ இந்த ஒரு வேலைக்கு சந்தேகமாக சொல்கிறதுக்குன்னு ஆப்போசிட்டாக என்ன மாதிரி இருக்கும், கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் அப்படி மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் நம்ம தேடணும், ஓகேவா? இங்கே அவசரமாக அப்படிங்கிற மாதிரிலாம் வராது, ஓகேவா? ஸோ இங்கே மெதுவாக இருந்தால் மட்டும்தான் அவசரமாகனு சொல்லிட்டு ஆப்போசிட் வர முடியும். இங்கே ஒரு வேலை கண்டிப்பாங்கிறது தான் வரும், ஓகேவா? ஸோ அதே போல் ஒரு வேலைன்னா ஒரு வேலைங்கிறது இங்கிலீஷில் இன்னொரு மீனிங் இருக்கிறதுனால தான் அந்த பெராப்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால் இதுவும் வராது, ஓகேவா? ஸோ அது வராது. அதே போல் உடனடியாக, ஒரு வேலைங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் சந்தேகமாக சொல்லக்கூடியது, உடனடியாங்கிறது மெதுவானதுக்கான ஆப்போசிட்டாக தான் வரும், ஓகேவா? ஸோ மெதுவானதுக்கு ஆப்போசிட்டாக தான் வரும், ஓகேவா? ஸோ இல்லை தாமதமானதுக்கு ஆப்போசிட்டாக தான் உடனடியாக அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே நமக்கு ஒரு வேலை சந்தேகமாக பார்க்குறதுக்கான இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படிங்கிறது மட்டும்தான் வரும், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டூவில் இருக்க கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டூவில் இருக்க கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சராக வரும், ஓகேவா? எஸ். ஸோ நம்ம வெற்றிங்கிறத தோல்விங்கிற மாதிரி பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு ஆப்போசிட்டாக தோல்வி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இங்கே ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான, அதாவது ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கான ஆப்போசிட் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு கீழே ஆப்ஷன்ஸில் பார்க்கும்பொழுது
ஆப்ஷன் டூவில் இருக்க கண்டிப்பாக, அதாவது டெஃபினெட்லின்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில் டெஃபினெட்லின்னு வரும், தமிழில் வந்துனா கண்டிப்பாகன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது நிறைய பேர் புரியும், இதை தமிழில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு புரியுது, கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம நிகழ்த்தகோ அப்படிங்க மாதிரி யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னா போடுவோம். ஓகே, ஸோ நிகழ்த்தகோனா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்போம். ஸோ இப்போ மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி, அதாவது சந்தேக கணக்கு சொல்கிறாங்க. ஒருவேளை பெய்யும்னா பெய்யவும் இல்லாமல் போகலாம். ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ கலர் கலர் வந்து பார்த்தீங்க க்ரீன். ஓகேவா, ஸோ கலர் க்ரீனு, ஃபிகர் வந்து இங்கே என்ன வரும்னு கேட்குறேன். ஓகே, கலரை வந்து பார்த்தா க்ரீனை ரிலேட் பண்ணியிருக்காங்க, அதாவது நிறம்ங்கிறது பச்சை, படங்கிறத என்ன மாதிரி ரிலேட் பண்ணோம். ஓகேவா, ஸோ அப்போ கலர் அதாவது நிறத்தில் பச்சைங்கிறத ஒரு கலர் வச்சு மீன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒட்டு மொத்தமாக இருக்க ஒரு காமன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த காமன் பேருக்குள்ளே வரும்ல சில ஐட்டங்கள் சில பொருட்கள் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ ஃபிகர், ஃபிகர்ங்கிறது படம். ஓகே, படங்கிறது நிறைய வெரைட்டியாக படம் இருக்குது, அந்த பட அப்படிப்பட்ட படத்துலக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஓகே, அப்படிங்களா உங்களுக்கு. அப்போ இங்கே வந்து ஆங்கிள் அதாவது கோணம் சொல்லுவாங்க, டயங்கனல் அப்படிங்கிறது மூளைவிட்டம், அண்ட் ஆப்ஷன் த்ரீல ட்ரையாங்கிள் அண்ட் ஆப்ஷன் போரில் பாயிண்ட். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே கோணம் மூளைவிட்டம் முக்கோணம் புள்ளி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம படங்கிறதோட அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறத்தில் நிறம்ங்கிறது மொத்தமாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லா கலருமே சேர்த்து அதில் வந்து பட்டி அதில் ஒரு வெரைட்டி இருக்குல்ல அந்த மாதிரி உள்ளது தான் பச்சை. ஓகேவா, ஸோ பலவேறு நிறங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கலர் தான் வந்து பார்த்தினா பச்சை அப்படிங்கிறத இங்கே வந்து எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ படங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் இருக்குது, அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம இங்கே சொல்லணும். ஓகேவா, ஸோ படத்தில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ கோணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ கோணம்ங்கிறது இப்போ கோணம்ங்கிறது படத்தை ரிலேட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்னு சொல்லணும்னா இதுதான் அப்படின்னா கோணம் சொல்லுவாங்க, இது படத்தில் வராது. அதே மாதிரி மூளை விட்டம் சொல்கிறது அது ஒரு விட்டம், அதாவது இப்போ ஒரு படம் இருக்குது அப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணுவாங்களே இப்படி, இதுதான் ஓகேவா மூளை விட்டம் சொல்லுவாங்களே அது. ஓகேவா, ஸோ சென்டர் பாயிண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோணம் இது கூட ரிலேட் ஆனது தான். ஓகேவா, ஸோ இதோட அந்த ஒரு படத்தில் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் மார்க் இருக்குல்ல அந்த மாதிரி உள்ளதான் அந்த கோணம் மூளை விட்டம். அதே மாதிரி புள்ளியுமே அப்படி தான். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு வட்டத்தில் சென்டரில் ஒரு புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு புள்ளி. ஓகேவா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படங்கிறதோட ரிலேட் ஆகி வரக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம் தான் வரும். ஓகேவா, ஸோ முக்கோணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட தனி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இப்போ முக்கோணம் தான் வரும். ஏன்னா கோணங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு படத்தில் சின்ன பார்ட்டு, அதே மாதிரி மூளைவிட்டம்ங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் ஒரு சின்ன இது தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போதில் ஒரு படம் இருக்குது அப்படின்னா சென்டரில் போகக்கூடிய கூட மூளைவிட்டம் சொல்லுவாங்களா அது, சார் இப்படி இருக்கும்ல இப்படி தானே இருக்கும் ஆல்ரெடி நான் போட்டு காமிச்சேன் அது மாதிரி தான். அது புள்ளிங்கிறது சர்க்கிளுக்கு சென்டரில் வைக்கிறது, எந்த இடத்துல வேணால் ஒரு புள்ளியிலேருந்து ஒரு புள்ளி கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளதான் புள்ளி. ஓகேவா, அதனால் இங்கே நான் படத்தில் படம்ங்கிற ஒரு காமன் பேருக்குள்ளே வரக்கூடிய சின்ன எடுத்துக்காட்டு வந்துன்னா முக்கோணம் மட்டும் தான். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் தான் வந்து அந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ விக்கருக்கான கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ட்ரையாங்கிள். ஓகேவா, ஸோ கலருங்கிறது க்ரீன் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க, அதாவது நிறம்ங்கிறது பச்சை கூடவும் படங்கிறத நம்ம முக்கோணத்தை கூட வந்துன்னா ரிலேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ முக்கோணம் சதுரம் இந்த மாதிரி உள்ளது தான் வந்து அந்த படத்தோட ரிலேட் ஆகும். இதோட மற்ற அந்த கோணம் மூளை விட்டம் புள்ளிகள் அப்படிங்கிறது இந்த படத்துக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன பார்ட். ஓகேவா, அவ்வளோதான். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கில்ட்டு. ஓகேவா, ஸோ கில்ட்டு இன்னசென்ஸ், அதாவது கில்ட்டு கூட இன்னசென்ஸ் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஜோவியல் அப்படின்னா என்னென்ன அதை கூட என்னத்தை ரிலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழில் பாருங்களேன் குற்ற உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குற்ற உணர்வுலேருந்து குற்றமற்றவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ குற்ற உணர்வு குற்றமற்றவர். ஸோ இதில் எந்த குற்றம்ங்கிறது காமனாக இருக்குது அதில் உள்ளது அது உள்ள இல்லாதது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ குற்ற உணர்வு உள்ளது அதே மாதிரி குற்றமற்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்கணும். அப்போ பிரகாசமானு சொல்லியிருக்காங்க, பிரகாசமானதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம இங்கே இந்த இடத்துல தேடுற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான மீனிங் தரக்கூடாது, பிரகாசத்துக்கு பிரகாசமான அப்படிங்கிறதுக்கான ஆப்போசிட் தான் நம்ம தேடணும். அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, க்ளோமி லவ் லவ்லி சாரி அதே மாதிரி பிரைட்டு அண்ட் ஜாயின்ட்லி. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி ஆப்போசிட் தான் தேடணும். அப்போ பிரகாசமானதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், இருண்டு அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா, ஸோ பிரகாசமானதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இருண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்களா கலகலப்பான, இங்கே வந்து கலகலப்பானக்கு சம்மந்தம் கிடையாது. அதுமாதிரி பிரகாசமான அப்படிங்கிறதும் ஆல்ரெடி அதோட மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் நிறையா ஒரே மீனிங்கில் நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து வந்திருக்கே தவிர வேணுங்கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தமிழில் செட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்டி, இதோட மீனிங் தெரியல. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை ஆன்சர் தானே, ஆன்சர் என்னன்னா ஜோவியல் அப்படின்னா பிரகாசமான அது ஒளி இருக்கின்ற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கான ஆப்போசிட் மீனிங் வந்து க்ளோமி அதாவது இருண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது வெளிச்சம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருண்டு, அது பகல் ஆப்போசிட் இரவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ இங்கே பிரகாசமான இருக்கு பிரகாசமாக ஒளி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து இருண்டு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்ல முடியும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ வேறு எதுவும் கிடையாது. இப்போ குற்ற உணர்வு அப்படிங்கிறத நம்ம வந்து குற்றமற்றவர் அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணோம், அதே மாதிரி பிரகாசமான அப்படிங்கிறத வந்து நம்ம
அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இருண்ட அப்படிங்கிறத கூட வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் ஆப்போசிட் தான் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொதல் வாட்சும் இங்கிலீஷில் இருக்கும், இப்போ தமிழில் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? எஸ் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து என்ன இருக்கும் ஸ்மெல். ஓகேவா? ஸோ ஸ்மெல்லு நாய் நோஸ் ஓகே ஸ்மெல்லு நோஸ் அப்போ அது அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க கலர்ஸ் கலாச்சாரம் வந்து பார்த்தா இந்த மாதிரி ரிலேட் பண்ணிப்பான் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போ ஸ்மெல்லுங்கிறது நோஸ் அதாவது வாசனை அது மூக்கு. ஓகேவா? அப்போ வாசனையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம்னா மூக்கு. ஓகே ஸோ மூக்கு மூலமாக தான் வந்துனா ஒரு வாசனை வருது, என்ன வாசனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? அது மூலம் நுகருது. அதே மாதிரி நிறங்கள் அப்படிங்கிறத நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ மூக்கு மூலம் வாசனைங்கிறத மூக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதே இது நிறங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தான் இங்கே கான்செப்ட். அப்போ அதை வந்து தெரிஞ்சால் போதும். அங்கே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏர்ஸு ஐஸு பேண்ட்டு ட்ரெயின்போ அதாவது காதுகள் கண்கள் பெயிண்ட்டு அந்த ஆப்ஷன் போரில் வானவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதன் மூலமாக அதாவது எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து வானவில் வானவில கலர்லாம் இருக்குது, பட் வந்து என்ன மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கே வந்து மூக் வாசனைங்கிறது வந்து ஒரு காமனான ஒன்று, அது மூக்கு ஒரு பாட்டு கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க மனித உறுப்புகளோட. அப்போ நிறங்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனானது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடல் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணு மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ ஆப்ஷன் டூ தான் வரும். ஓகேவா? நிறங்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணு மூலமாக பார்க்குற மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். காதுகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க தான் உதவும், ஸோ காதுகள் வந்து வராது. பெயிண்ட்டுங்கிறது சம்மந்தம் இல்லாது. இப்போ இங்கே வந்து பாட்டை தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாசனைங்கிறது மூக்கு கூட தான் ரிலேட் பண்ணாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாசனைன்னு சொல்கிறதுக்கு வந்து நறுமணம் சொல்லி நறுமணம் வாசனை சொல்லிட்டு இங்கே வந்து ரோஜா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிறங்கள்ங்கிறத நம்ம பெயிண்ட் கூட ரிலேட் பண்ணோம். ஏன்னா முன்னாடி வந்து வாசனை கூட வந்து ஏதோ ஒரு பொருளை தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நிறங்கள்ங்கிறத நம்ம ஏதோ ஒரு பொருள் கூட தான் ரிலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட்டை யூஸ் பண்ண பயன்படுத்திருக்கலாம். பட் வந்து நமக்கு வந்து இங்கே மனித உறுப்புகள் உள்ள ஒரு உறுப்பை தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ உடனே வந்து நிறங்கள்னு சொன்னோன்னா நம்ம கீழே வந்து வானவில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. எதை எதை ரிலேட் பண்ணியிருக்காங்க, எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பண்ணால் தரேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருவோம். ஸோ அடுத்தடுத்த வரதுன்னா எப்படி புரிஞ்சு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் புரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ நிறங்கள்ங்கிறத நம்ம கண்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். அதனால் கண்கள்ங்கிற உறுப்பு தான் வந்து அந்த நிறங்கள் கூட ரிலேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஐஸு தான் வந்து கலர்ஸாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸ்மெல்லுங்கிறது நோஸை எப்படி ரிலேட் பண்ணுதோ அதேமாதிரி கலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் தான் வந்து ரிலேட் பண்ணும். ஓகே? ஸோ வாசனைனா மூக்கு, நிறங்கள்னா கண்கள். ஓகேவா? புரிஞ்சு அவங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாமே வந்து போனால் ஒரு டைப், இதே மாதிரியும் இருக்கும் கொஸ்டின்னு, அதை விட்டுட்டு இப்படியும் ஒரு கொஸ்டின் இருக்கும், இதுவுமே இதே கொஸ்டின் தான். அதை வந்து இங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. பட் வந்து இங்கே வந்து போனால் ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அதே கான்செப்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ட் இஸ் ரிலேட்டட் டு ஃபூலிஸ். அப்போ என்ன இன்டெலிஜென்ட் வந்து ஃபூலிஸ் கூட ரிலேட் பண்ணுறாங்க. இன் தி சேம் வேஸ் எக்ஸ்பர்ட் இஸ் ரிலேட்டட் டு டேஷ். ஓகே? ஸோ இன்டெலிஜென்ட்டாக ஃபூலிஸ் கூட எப்படி ரிலேட் பண்ணாங்களோ அதே மாதிரி எக்ஸ்பர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ரிலேட் பண்ணி சொல்லுங்கள் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே தமிழில் பாருங்கள், புத்திசாலி என்பது முட்டாள். ஓகே? இப்போ புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிறங்க. உடன் தொடர்புடையது அதே வழியில் நிபுணர் என்பது டேஷோட தொடர்புடையது. ஓகேவா? ஸோ புத்திசாலி என்பது முட்டாள். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ புத்திசாலிங்கிறத முட்டாள் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன வரும், இதே தான். புத்திசாலிங்கிற முட்டாள் கூட வந்தால் புத்திசாலிக்கு ஆப்போசிட் வந்துன்னா முட்டாள், அவ்வளோதான் மேட்ரு. அதே மாதிரி கீழே வந்து நிபுணர் அதாவது எக்ஸ்பர்ட்டுக்கு எக்ஸ்பர்ட்டை வந்து எது கூட ரிலேட் பண்ண முடியும், நிபுணர் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார், எல்லாத்துக்குமே திறன் வாய்ந்தவராக இருப்பார், அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார். அப்போ இது வராது, தொழில் முறையாகவும் இருப்பார். ஓகேவா? ஸோ அதுவும் வராது, தொழில்முறை சம்மந்தமே இல்லாது. அறிஞராக நிபுணர்னா அதில் அறிஞராக தான் இருப்பார். அங்கே வந்து அமைச்சர் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே? ஸோ தமிழ் உள்ளது அப்படியே வந்து ரிலேட் ஆயிடுச்சு. நிபுணருங்கிறது வந்துனா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருப்பார்னு சொல்லுவோம்ல, அந்த தொழில் பற்றி தெரியாமல் இப்போ அனுபவம் வாய்ந்தவருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்களா, அந்த மாதிரி உள்ளதாக வந்து அமைச்சர் அப்படிங்கிற வரும். ஸோ இங்கே டிரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன எரர் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே அமைச்சர் அப்படிங்கிறதா வந்து வரும். ஓகேவா? ஸோ மற்ற எதுவும் எதுவுமே வந்து வராது. ஓகேவா? ஸோ இப்போ நிபுணர் அறிஞர் தொழில் முறை இதெல்லாம் வந்து எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அப்படிங்கிறதா வந்து வரும். ஓகேவா? எஸ் ஸோ அதாவது அமைச்சர் அப்படின்னா அனுபவம் இல்லாதவர் அப்படிமா சொல்லுவோம்ல, ஒருத்தர் நிபுணராக இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா அது இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தர் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் அதுதான் வந்து வரும். ஓகே? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்மாலஜி. ஓகே? ஸோ காஸ்மாலஜி அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மாரோபோலி. ஓகே? மாரோபோலி அப்படிங்கிறது எது கூட ரிலேட் பண்ணால் வரும், இங்கே என்ன மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அதே தான் வந்து இங்கே ரிலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே அண்டவியல் இருக்கா? ஸோ அண்டவியல் அப்படிங்கிறது பிரபஞ்சம். இப்போ உருவவியல் அப்படிங்கிறத இந்த டேஷில் எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ காஸ்மாலஜி யூனிவர்ஸ் அப்படின்னா
காஸ்மாலஜினா யூனிவர்ஸ், அதாவது யூனிவர்ஸை பற்றி படிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மோரபாலஜி அப்படிங்கிறத வந்து எதை பற்றி படிக்கிறத மோரபாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது தமிழில் உருவவியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரேடியோ, ரேடியோ கண்டிப்பாக வராது. ஓகே. ஸோ ரெண்டாவது என்ன, உயிரினங்களின் அமைப்பு, அது கரெக்ட், அதுதான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், செயல்பாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா? கரெக்டான ஆன்சர் என்ன, உயிரினங்களின் அமைப்பு. ஓகேவா? உயிரினங்களின் அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவவியல், அதாவது மொரஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதுதான், அதாவது லிவிங் திங்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொரஃபாலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது வந்து காஸ்மாலஜின்னு சொல்லணுமா, அதே மாதிரி தான் வந்து மொரஃபாலஜி அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிவிங் திங்ஸ். ஓகேவா? அது பிரபஞ்ச, சாரி, உயிரினங்களின் அமைப்பை வச்சு படிக்கிறது தான் அப்படின்னா இந்த உருவவியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஓகே. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூவில் இருக்க உயிரினங்களின் அமைப்பு. ஓகேவா? அதுதான் வந்து இந்த உருவவியல் மோரபாலஜி அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிறத எல்லா டைப்புமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோஸ்லையும் பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்யூ.